அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு தான். ஃபஸ்ட் ப்ரௌனினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது சம் பீப்புள் திங்க் இட்ஸ் அ கேக், பட் அது கேக்கும் இல்லை குக்கீஸும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயம்தான். கேக் வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும், ஆனால் ப்ரௌனி வந்து க்ரன்ச்சியாகவும் அதோட டெக்ஸ்சர் வந்து திக்காகவும் இருக்கும். ஸோ வாங்க ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளார் 110 கிராம்ஸ், சால்ட் கொஞ்சம், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே நான் மெஷர் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சலித்து எடுத்துக்க போகிறேன். சளிச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்புறம் இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் 125 கிராம், அதை எடுத்து ஒரு கிரைண்டரில் அதையும் நான் கிரைண்ட் பண்ணி தூளாக்கி எடுத்துட்டேன். அப்போ எங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் காஃபி, அதோட 1 டேபிள்ஸ்பூன் வார்ம் வாட்டர், அதாவது நகை சூட்டோடு இருக்க தண்ணி, இதில் சேர்த்து காஃபியையும் நாங்கள் கரைச்சி வச்சுருவேன். இப்போ ப்ரௌனிக்கு நான் 8-inch pan எடுத்திருக்கேன். அதில் 8-inch பேக்கிங் ட்ரேயில் நல்லா ஆயில் பேப்பர் பட்டர் அப்ளை பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியையும் கொதிக்க வச்சுருவேன். இந்த தண்ணியில் தான் நாங்கள் இப்போ வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ண வேணாம். சாக்லேட் வந்து அந்த நாங்கள் ப்ரௌனி செஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே டஃபி மாதிரி வந்துடும். அதனால் இப்படி இந்த மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரௌனி வந்து டெக்ஸ்சர் சரியாக வரும். தண்ணியோட சூடு கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா திரும்ப அந்த தண்ணியை மாற்றி நல்லா சூடான தண்ணி ஊற்றி ப்ரௌனியோட தேவையான சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு வந்து 175 கிராம் சாக்லேட்டும் பட்டர் 125 கிராம் எடுத்திருக்கேன். குக்கிங் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 2 எக் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த எக்கோட நாங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சுகர் இருக்கு இல்லையா, இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட அந்த சுகரையும் மெட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ப்ரௌன் சுகர் கிரைண்ட் பண்ணி வச்சதால் எங்களுக்கு இப்போ பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகிரும், இல்லைன்னா அது மிச்ச நேரம் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோடு எங்களோட இப்போ சாக்லேட்டையும் பார்ப்பேன். அதுவும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ எங்களை பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் வெனிலா வந்து ஒரு 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்சரையும் இதில் ஆட் பண்ணுவோம். இதோட ஸ்மெல்லே அந்த மாதிரி இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ சாக்லேட் மிக்சரையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாங்கள் சளிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். இப்போ கேக்குக்கு வந்து நாங்கள் ஈக்குவலாக பட்டர் ஃப்ளாய் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் அப்படி இல்லை, இதில் சாக்லேட் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறேன். அதனால தான் அதில் அந்த மேலெல்லாம் பிரேக் ஆகி வரும். இப்போ இதோடய நாங்கள் கரைச்சி வச்ச காஃபியையும் கட் பண்ணி வச்ச நட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எங்களோட ப்ரௌனி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்களோட ப்ரௌனி மிக்சரை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடுவோம். கம்ப்ளீட்டாக அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2-3 டைம் ஸ்டெப் பண்ணிடுவேன். ஓவனை வந்து நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 35-40 மினிட்ஸ் கேக் மாதிரி இதை வந்து இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க ब्राउनी வந்து ரெடி ஆயிருச்சு மேல அது பாருங்க கைய வெச்சாலே அது வந்து உடைது அந்த மாதிரி தான் ब्राउनी மேல பிரேக் ஆகி வரும் இது ஒரு கூலிங் ட்ரக்ல வெச்சு இப்ப இத கட் பண்ணிரோம் In our previous video, we have donuts chocolate glaze, white chocolate, and fudge brownie. We decorate it. Tempting taste. We try to try it. Sharing is caring. So please share this video with others. Please subscribe my channel. Have a nice day. Thank you.